அனந்தப்பனுக்கு கிடைத்த உயரிய பரிசு. குல்பர்காவிற்கு அருகில் சஹபுரா, அதன் அருகில் சிவபுரா அல்லது சிவபுரம். கிருஷ்ணா நதியும் பீம நதியும் சங்கமிக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிவபுரம். மலை ரூபத்தில் இருந்த அரக்கனை ஸ்ரீ ராமபிரான் தூள் தூளாக செய்த இடம் அது. ராமர் தனது வில்லை நிலத்தில் ஊன்றிய இடத்தில் இன்றும் அதற்கான அடையாளம் உள்ள ஊர் அது. கிருஷ்ணாவும் பீம நதியும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் சங்கமேஸ்வரராக அருள்பாலிக்கும் ஆலயத்திற்கு அருகிலுள்ள ஊர் அது. அவ்வூரின் கர்ணத்திற்கு நிறைய நிலப்புலன்கள் இருந்தன. ஆசைக்கு ஒரு மகளும் இருந்தாள். எனினும் தமக்கு ஒரு மகன் இல்லையே என்று ஏங்கினர் கர்ணம் தம்பதியர். அதற்காக இறைவனை மனமுருகி வேண்டினர். அதன் பலனாய் சிவபுரத்தின் பரந்து விரிந்திருந்த ஆஸ்திகளை ஆளவும் அவர்களது குறை தீரவும் ஆண் மகவு பிறந்தது. அனந்த சயனத்தில் பள்ளி கொன்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணரின் அருளால் பிறந்தமையால் மகனுக்கு அனந்தப்பன் என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தனர். சின்னஞ்சிறு வயதிலேயே தந்தையுடன் காலை மாலை வேளையில் வயல்வெளிக்கு சென்று வந்தான் அனந்தப்பன். இவ்வளவு நிலங்களும் நம்முடையதா, நடப்பதற்கே அரை நாள் போய்விடும் போலிருக்கிறதே என்று வியப்பான் அனந்தப்பன். தன்னையும் அறியாமல் அந்த பயிர்களின் மீதும் அது அசைந்தாடும் அழகின் மீதும் தன் மனதை பறிகொடுத்தான் அனந்தப்பன். தந்தைக்கே நாளடைவில் புதிய புதிய யுக்திகளையும் கூற துவங்கினான். தனது வீட்டிற்கு எதிரே இருந்த மாட்டு கொட்டகையில் தினம் தினம் எல்லாவற்றுக்கும் சரியான தீனி கிடைக்கிறதா என்று பார்ப்பான். பசுக்களை ஒருபோதும் ஏரில் பூட்டக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். துள்ளி திரியும் கன்றுக்குட்டிகளோடு அவனும் துள்ளி விளையாடினாலும் பெரிய மனிதர்கள் கூடிய பொறுப்போடு விளங்கினான் அனந்தப்பன். ஏனெனில் தன் தந்தை தன்னை விட்டு மிக விரைவில் மீளா துயரில் ஆழ்ந்து விடுவார் என்பது அனந்தப்பனுக்கு முன்பே தெரிந்துவிட்டதோ என்னவோ. பாவம், அனந்தப்பன் தன் தந்தையை சிறு வயதிலேயே இழந்து வாடினான். ஆனால் தந்தையின் பொறுப்பில் மிக சாதுரியமாக நிலப்புலன்களை எல்லாம் சிறிதும் குறைவுபடாமல் பார்த்து கொண்டான். ஓரளவிற்கு அனந்தப்பன் சுதாரித்து கொண்ட போது இன்னொரு தாக்குதலும் நேர்ந்தது. பால்ய விவாகம் ஆகியிருந்த தமக்கை கணவனை இழந்து வாடும் நிலை ஏற்பட்டதில் தம்பியின் ஸ்தானத்தில் உருகினாலும் தந்தையின் ஸ்தானத்திலும் நின்று ஒடிந்து போனான் அனந்தப்பன். அனந்தப்பனின் தமக்கை குறித்த இச்செய்தி அவ்வளவு சரியில்லை என்று அனந்தப்பன் வம்சத்தில் வந்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவரை பற்றிய சிறு குறிப்பேட்டில் இவ்வாறு வருகிறது. இது குறித்த ஆராய்ச்சிகள் நமக்கு தேவையில்லை. சிறு வயதில் அனந்தப்பன் தந்தையை இழந்து குடும்ப பாரத்தை ஏற்றதாலும் கோ சம்ரக்ஷணத்தில் ஈடுபட்டதாலும் நிலப்புலன்களை கவனிக்க வேண்டியிருந்ததாலும் கல்வி கேள்விகளில் அதிக கவனம் செலுத்த இயலாமல் போனது என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதுமானது. கிரமப்படி 7வது வயதில், அதாவது கர்ப்பத்திலிருந்து 8வது வயதில் உபநயனம் ஆகியிருந்த போதிலும் அனந்தப்பனால் சரிவர சந்தியாவந்தனம் சுவாமி பூஜை என்றெல்லாம் விஸ்தாரமாக செய்ய முடியாமல் இருந்தது. தான் நினைத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த இயலாத அளவிற்கு மற்ற வேலைகள் அனந்தப்பனை நெருக்கி பிடித்தது. இப்படி இருக்கையில் அக்னிஹாலு எனும் கிராமத்து ஜமீன் அனந்தப்பனை ஒரு வைபவத்திற்காக அழைத்திருந்தார். தமது ஜமீனில் ஒரு மகானின் பூஜை நடப்பதாகவும் அதற்கு வருமாறும் அனந்தப்பனை அழைத்திருந்தார். அதை ஏற்று அந்த ஜமீனின் இல்லத்திற்கு சென்றபோது அந்த மகானை அந்த பூஜையை பார்த்தபோது முதல் பார்வையிலேயே மனத்தில் ஒருவித மின்னல் ஏற்பட்டது. நம்மை ஏதோ இவர் பால் ஈர்க்கிறதே என்று மனம் நினைத்தது. வாழ்க்கையில் செல்வம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது குறுகுறுத்து கொண்டிருந்ததால் இவரை பார்த்ததும் மனசு லேசாகிவிட்டதோ? தன்னால் பூஜை உள்ளிட்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய முடியவில்லையே என்கின்ற ஆதங்கம் அந்த பூஜையை பார்த்ததும் ஈர்த்ததோ? பூஜை முடிந்து அனைவருக்கும் தீர்த்தம் தரும்போது அந்த மகானை மிக அருகில் பார்த்தபோது நேருக்கு நேர் கண்கள் நோக்கிய போது ஒரு கணம் அனந்தப்பன் ஸ்தம்பித்து போனான். பார்வையில் என்ன ஒரு தீக்ஷண்யம், என்ன ஒரு தீக்ஷண்யம்! இவர் பெயர் அனந்தப்பன், பக்கத்தில் சிவபுர ஜமீன். அப்படியானால் அடுத்த பூஜை சிவபுரத்தில்தான் என்றார் அந்த மகான். அவர் யார், அவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதையெல்லாம் அனந்தப்பன் கவனமாக கேட்டுக்கொண்டு ஊர் திரும்பி சுவாமிகள் வரும் நாளில் ஊர் எல்லையில் பூர்ண கும்ப மரியாதையோடு காத்திருந்தார்.
ஸ்ரீ ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர்க்கி ஜே என்னும் கோஷம் ஒழிக்க சுவாமிகள் வந்து கொண்டிருந்தார். ஆம் அனந்தப்பனை நோக்கி வந்து கொண்டிருந்தவர் ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர். ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் மூல சமஸ்தானமான ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் கிளை ஒரு கட்டத்தில் இந்த விபுதேந்திரரிலிருந்து துவங்குகிறது என்று சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் அல்லவா. அந்த ஸ்ரீ விபுதேந்திரர் வந்து கொண்டிருந்தார். அனந்தப்பன் ஸ்ரீ விபுதேந்திரரை மிக சிறப்பாக வரவேற்று தமது இல்லத்தில் பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார். ஸ்ரீ விபுதேந்திரரும் சிவபுரத்தில் அனந்தப்பன் இல்லத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அனந்தப்பனின் நடவடிக்கைகளை அவர் கூர்ந்து நோக்கினார். சிறுவயதாக இருந்தாலும் ஜமீன் வேலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு ஓடுவதும் பூஜை நைவேத்திய நேரத்திற்கு வந்துவிடுவதும் தீர்த்த பிரசாதம் முடிந்ததும் மீண்டும் வேலைக்கு ஓடிவிடுவதுமாக இருந்த அனந்தப்பனின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தார். இவனுள் புதைந்திருக்கும் ஆற்றல் இவனுக்கு தெரியாமல் இருக்கிறதே என்று ஸ்ரீ விபுதேந்திரர் எண்ணினார். கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீஹரியை நினைத்து தியானத்தில் ஆழ்ந்தார். கண் விழித்த போது எதிரில் நின்ற அனந்தப்பனை பார்த்து, நாளை பூஜை முடிந்து யாம் இங்கிருந்து பயணத்தை துவங்குகிறோம். இம்முறை நீண்ட தூர யாத்திரை, காசி யாத்திரை, பிந்து மாதவ க்ஷேத்திரத்திற்கு சென்று மீண்டும் இங்கு வருவோம். நாளை நீ வேறெங்கும் செல்லாமல் எம்முடனேயே இருக்க வேண்டும். இத்துணை நாள் உனது கிரகத்தில் யாம் தங்கினோம். யாமும் நாளை உனக்கு ஒரு பொருளை பரிசாக தானமாக தர தீர்மானித்திருக்கிறோம். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற விபரங்களையும் நாளை கூறுவோம் என்று ஸ்ரீ விபுதேந்திரர் அருளியதை இமை கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் அனந்தப்பன். அடுத்த நாள் காலை சுருக்காக எழுந்து வெளியில் எங்கும் செல்லாமல் வழக்கமான வேலைகளை விடுத்து ஸ்ரீ விபுதேந்திரருடனேயே அவரது பூஜையிலேயே லயித்திருந்தான் அனந்தப்பன். பூஜைகள் முடிந்து எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து பெட்டியில் வைக்கும் போது ஒரு பொருளை எடுத்து தனியே வைத்தார். சுவாமிகள் ஊரை விட்டு புறப்படுகிறார்கள் என்பதால் கிராம மக்கள் எல்லாம் திரளாக கூடியிருந்தனர். எல்லோர் முன்னிலையிலும் அனந்தப்பனை அழைத்த ஸ்ரீ விபுதேந்திரர், இதோ பார் அனந்தப்பா, ரெண்டு கைகளையும் சேர்த்து பிடி. இது மிகவும் சக்தி வாய்ந்த சால கிராமம், ஸ்ரீ நிருசிம்ம சால கிராமம். இதற்கு தினமும் நீ பூஜை செய்ய வேண்டும். உனது அலுவல்கள் ஏதே இருந்தாலும் இதற்காக நேரம் ஒதுக்கி நீ பூஜை செய்ய வேண்டும். அபிஷேகம், துளசி அர்ச்சனை, நைவேத்தியம் செய்ய வேண்டும். நீ தரும் நைவேத்தியத்தை இந்த சால கிராமம் ஸ்வீகாரம் செய்து கொள்ளும். அதன் பின்பே நீ சாப்பிட வேண்டும். செய்வாயா என்றதும், நிச்சயம் செய்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஸ்ரீ விபுதேந்திரர் தந்த ஸ்ரீ நரசிம்ம சால கிராமத்தை சம்புடத்தில் வைத்து பூஜை அறையில் கொண்டு வைத்தான். சுவாமிகளும் மதியத்திற்கு மேல் தனது காசி யாத்திரையை துவக்கினார். இதுவரை சால கிராமத்தினால் நிகழ்ந்த சம்பவங்களையும் மகிமைகளையும் கண்டோம். அடுத்த அத்தியாயத்தில் சால கிராமமே நிகழ்த்தும் மகிமையை, அதுவரையில் நிகழ்ந்திராத மகிமையை ஆச்சரியத்துடன் காணப்போகிறோம்.